என்ன பொறுத்தளவு அக்டோபர் 30ஆம் தேதி அங்கே முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இருவரும் செல்றதை வந்து நம்ம தடுக்கிறதோ அவங்களுக்கு கேள்வியே எழுப்புறது தவறா. இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போய் வந்து எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மரியாதை கொடுத்து அவங்களை வர சொல்லி இருக்கணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரி நீட்டியே வச்சாங்க. அதே போல் டிஎம்கேல உள்ளவங்களும் அதே குற்றச்சாட்டை வச்சாங்க ஒரு மாதத்துக்கு. அப்போ இப்போ அக்டோபர் 30ஆம் தேதி எந்த முக்கியத்துவ சம்பவம் போய் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பதிவு வச்சாங்க, முதல்வர் ஸ்டாலினையும் இல்லை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியையும் விமர்சிப்பது தவறு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ இருவருமே அவங்களோட அரசியல் நிலைப்பாட்டில் தெள்ள தெளிவாக இருக்காங்க. யாருக்கு எதை போட்டால் பயம், யாருக்கு என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் டிஎம்கேல பழனிசாமி சரி, ஏடிஎம்கேல பழனிசாமி சரி, காங்கிரஸில் பழனிசாமி சரி, பிஜேபியில் பழனிசாமி சரி, மதிமுகவில் பழனிசாலும் சரி, தேமுதிகவில் பழனிசாலும் சரி, உங்களை நீங்கள் அதாவது இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் சேனருக்கு வந்து 3 கோடியில் சிலையுடன் கூடிய மணிமண்டம் வந்து அமைக்கப்படணும். நாங்கள் கேட்டது என்ன, அரசு விழா, நீங்கள் கொடுத்தது என்ன, சிலை மணிமண்டம். சரி, ஏன்னா பிஜேபி என்ன பண்ணிச்சா, தேமுதிகவில் இருந்து பிரமிளதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பசுமன் சொல்லிக்கிறாராம். அதை பார்த்துட்டு நம் அந்த கட்சியில் பயணிக்கக்கூடியவங்க ஒரு சில பேர் வந்து கொண்டாச்சு. அதே சமயம் இந்த பட்டியலிட்டு கோரிக்கை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து செய்யணும் பார்த்தா அதுக்கான எந்த முகாந்தரமும் இல்லாமல் இருக்கிறது. உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் அந்த மூவேந்தர் மீடியா வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். மூவேந்தர் மீடியாவோட வளர்ச்சிக்கு நிதியுதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே வந்து என்னோடய வங்கி கணக்கையும் மூவேந்தர் மீடியாவோட ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் வந்து நான் கீழே வந்து பதிவுன்றேன். உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை விருப்பமுள்ள உறவுகள் கொடுத்து உதவுங்கன்றத தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, ட்விட்டர் பக்கங்களையும் முகநூல் பக்கங்களையும் நம் தேவேந்திர உலக வேலை சமூக அந்த உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், நடைமுறையில் இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களாகட்டும், இவர்கள் இருவருமே வந்து கடுமையாக வந்து விமர்சனங்கள், அதாவது கேள்விகள் எழுப்புகிறாங்க. அதாவது செப்டம்பர் 11 வந்து உங்களுக்கு கண்ணு தெரில, அக்டோபர் 30 மட்டும் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி எழுதுறீங்க. இது வந்து சரியா தவறா அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட கருத்தை நான் பதிவன்றேன். என்னோடய அண்ணன் தம்பிகள் உரிமையோடு நான் சொல்ல வேண்டிய கருத்தில் தவறு இருந்தால் உரிமையோடு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக என்னோடய தவறை நான் வந்து திருத்திக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த முகநூல் பக்கங்கள்லேயும் ட்விட்டர் பக்கங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேள்வியில் எழுப்புறீங்க. அதாவது ஏன் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இமானுவேல் சேர்ன் அவரோட குரு பூஜைக்கு வரமாட்டேங்கிறீங்க, நினைவு நாளுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்க. அவர் எப்போவுமே வர்றது கிடையாது. அதே போல் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினையும் கேள்வி எழுப்புறீங்க. அவர் முதல்வர் ஆறுக்கு முன்னாடி வந்தார், வந்துட்டு திமுக ஆட்சிக்கு அமர்ந்த அந்த வருடமே அரசு விழா அறிவிப்போம்னார். 3 வருஷம் ஆக போகுது, இன்னும் வந்து நம்மளுக்கு வாயில் வாழைப்பழத்தையும் அல்வாவையும் அருமையாக வைத்து கொண்டிருக்கிறார். அதையும் அந்த மாவட்ட செயலாளர்கள் எடுத்தாந்து நமக்கு ஊட்டிவிட்டுருக்காங்க, நம்மளும் சாப்பிட்டுட்ருக்குறோம். சரிங்களா? சரி, இது சரியாக தவறா? நம்ம வந்து அக்டோபர் 30 போகிறத அவங்க பசுமனுக்கு போகிறதையும் செப்டம்பர் 11 பரமக்குடி வாரதையும் ஒப்பிடுவது சரியா அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலியில் வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த காணொலியில் நிறைகுடியிலிருந்து என்னோடய சகோதரர்கள் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக என்னோடய தவறில் வந்து நான் திருத்திக்கிறேன். என்ன பொறுத்தளவு அக்டோபர் 30ஆம் தேதி அங்கே முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இருவரும் செல்றதை வந்து நம்ம தடுக்கிறதோ அவங்களுக்கு கேள்வியை எழுப்புறது தவறுன்றதான் என்னோட கருத்து. நம்ம யாரை கேள்வி கேட்கணும்னா முதல்வர் ஸ்டாலினையோ இல்லை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியே கிடையாது, அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய நம் சமூகத்தை சார்ந்த உறவுகளை தான் நம்ம கேள்வி கேட்கணும். எப்பா நீங்கள் அந்த கட்சியில் தானே பயணிக்கிறீங்க, அவங்களுக்கு தானே ஓட்டு கேட்டு வாரீங்க, ஏன் அவர் வரலன்ற நீங்கள் அவரைத்தான் வந்து கேள்வி வைக்கணும், அவங்களத்தான் நீங்கள் விமர்சனம் பண்ணணும், அவங்கள்ட்ட தான் வந்து கேள்விகளை எழுப்பணும். அதை விட்டுப்பட்டு முதல்வர் ஸ்டாலினையும் இல்லை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியையும் நீங்கள் விமர்சிப்பது தவறு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ இருவருமே அவங்களோட அரசியல் நிலைப்பாட்டில் தெள்ள தெளிவாக இருக்காங்க. யாருக்கு எதை போட்டால் வாயை மூடுவாங்க, யாருக்கு எதை போட்டால்
வாயை மூடாமல் பேசுவாங்க அப்படின்றத வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெளிவாக தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தெளிவாக இருக்காங்க. அப்போ புரிதல் இல்லாமல் இருக்கிறது யார்? நம்ம மக்கள் தானே. இதில் நம்ம மக்களே ஒரு சில குற்றச்சாட்டு வச்சாங்க. அதாவது தேவேந்திர பண்பாட்டுகளை வந்து சரியில்லை, அதாவது குரு பூஜைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போய் எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பத்திரிக்கை வச்சாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து பத்திரிக்கை வச்சாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அது ஒரே நாளில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, போய் எடப்பாடி அவர்களையும் பார்த்து பத்திரிக்கை வச்சாங்க. முதல்வர் ஸ்டாலினை பற்றியும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தது தேவேந்திர பண்பாட்டு கழகத்தோட பொறுப்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து வச்சாங்க. பாலண்ணே மற்ற எல்லோரும் போய் வச்சுருந்தாங்க, சரிங்களா? அப்போ இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போய் வந்து எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து மரியாதை கொடுத்து அவங்களை வர சொல்லியிருந்திருக்கணும் அப்புடின்னு ஒரு குற்றச்சாட்டை நம் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில அண்ணன்மார்கள் என்னிட்டே வச்சாங்க. அதே போல் டிஎம்கேயில் உள்ளவங்களும் அதே குற்றச்சாட்டை வச்சாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ அக்டோபர் 30ஆம் தேதி எந்த முக்கியத்துவ சமூகம் போய் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பத்திரிக்கை வச்சாங்க? அப்போ இங்கே சமூக உணர்வை விட கட்சி உணர்வுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு நிறைய பேத்துக்கு இருக்குது, சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டிஎம்கேயில் பயணித்தாலும் சரி, ஏடிஎம்கேயில் பயணித்தாலும் சரி, காங்கிரஸில் பயணித்தாலும் சரி, பிஜேபியில் பயணித்தாலும் சரி, மதிமுகவில் பயணித்தாலும் சரி, தேமுதிகவில் பயணித்தாலும் சரி, உங்களை நீங்கள் வளர்த்துக்கங்க. அந்த அரசியல் கட்சியில் நீங்கள் இருந்து என்ன உங்களால் வளர்த்துக்க முடியுமோ, நீங்கள் இன்றைக்கி குடிகாரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதல்வர் ஆகிட்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதனால் ஒரு பாரை கூட ஓப்பன் பண்ணி, உங்கள் பேரில் ஒரு பார் ஓப்பன் பண்ணி அதில் உடைய முன்னேறுங்க. இல்லை மணல் கொள்ளை எங்கேயாவது அடித்து முன்னேற முடியும்னாலும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அரசில் தானே நடந்துகிட்ருக்குது. ஆனால் இது பண்ண முடியும்னாலும் நீங்கள் பண்ணுங்கள், எப்படியா மேலே வாங்க, வேணான்னு சொல்ல வரல. ஆனால் சமூகம் சார்ந்து நீங்கள் ஓட்டு கேட்க வரும்போது சமூகம் சார்ந்த கோரிக்கைகளை பற்றி உங்கள் தலைவர்கிட்ட கொண்டு சென்றடைய வைங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேர் என்னென்னா, இந்த டிஎம்கேலேருந்து வந்தவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அரசு விழா நாங்கள் விரைவில் வந்து அறிவிப்போம், மணிமண்டபமும் சிலை இப்போ அறிவிச்சிருக்கோம், குடி விரைவில் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. ஒரு உதாரணத்து ஒன்று சொல்லணும்னா, செப்டம்பர் 11ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. அதாவது இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் சேனாருக்கு வந்து 3 கோடியில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் வந்து அமைக்கப்படும். நாங்கள் கேட்டது என்ன? அரசு விழா. நீங்கள் கொடுத்தது என்ன? சிலை, மணிமண்டபம். சரி, ஏன்னா பிஜேபி என்ன பண்ணிச்சோ அதை தானே நீங்களும் பண்ணுறீங்க. நாங்கள் கேட்டது பட்டியல் வெளியிட்டோம், ஆனால் கொடுத்தது அரசாணை. 2 கோரிக்கையும் தான் வச்சோம், ஆனால் கொடுத்தது அது. அந்த மாதிரி தான் இப்போ நீங்களும் பண்ணுறீங்க, அப்படியே நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த கேள்வி வரும்போது அது வரும்ல, என்னப்பா பிஜேபி மட்டும் பட்டியல் வெளியிட்டோம், அரசாணை கேட்டீங்க, அரசாணை கொடுக்கும்போது மட்டும் பிஜேபி ஆதரிச்சிங்க, அதே மாதிரி இங்கே தமிழக முதல்வர்கிட்ட வந்து என்ன கேட்டீங்க, அரசு விழாவுடன் கூடிய மணிமண்டபம் கேட்டீங்க, மணிமண்டபம் நாங்கள் முதல்ல அனுப்பிச்சிருப்போம், ரெண்டாவது அரசு விழா அது பட்டியலிட்ட அறிவிக்கட்டும், நாங்கள் கொண்டுக்கிட்டு அரசு விழா அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரியோட வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து சொல்ல வருவீங்க. ஸோ எனக்கு அதை இங்கே பிரச்சனை கிடையாது. இந்த அரசு, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு விழா அறிவித்தாலும் சரி அறிவிக்கலாட்டியும் சரி, எங்கள் ஐயா இமானுவேல் சேனார் அவர்களுக்கு வருடம் வருடம் எப்போது எப்படி அரசு விழா போன்று எங்களால் கொண்டாட முடியுமோ கண்டிப்பாக அதை கொண்டாடுற வேலையை இந்த சமூகம் வந்து முன்னெடுக்கும். நாங்கள் கேட்பது என்ன அப்படின்னா, சரிங்களா, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம், அது வந்து நீங்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றா இருந்தால் சரி. ஏன்னா இந்த இது வரைக்கும் அறிவிச்சிருக்கீங்க, இன்னும் அடிக்கல் நாட்டு விழா கூட ஆரம்பிக்கலை, என்ன காரணமே எங்களுக்கு தெரில, சரி அது தனிப்பட்ட விஷயம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரேன், நம்ம தேவேந்திர உலக சமூக இளைஞருக்கு அப்படின்னா, முத குற்றம் சாட்ட வேண்டியது முதல்வர் ஸ்டாலினையோ இல்லை முன்னாள் முதல்வர் எடப்பாடியோ கிடையாது, நம்ம மக்களை தான். அந்த கட்சியில் பண்ணிக்கக்கூடிய, ஏப்பா நீ தானப்பா பக்கா டிஎம்கேன்னு சொல்கிற, ஏப்பா உன் தலைவர் வந்து செப்டம்பர் 11 வந்து ஐயா இமானுவேல் சேனாரோட நினைவிடத்துக்கு வரமாட்டேங்கிறாரு, அப்போ வந்து சமத்துவமோ சமூக நீதி பேசுகிறீங்க, இதான் உங்கள் சமத்துவ சமூக நீதியா அப்படின்னு நம் சமூகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடிய அண்ணன்மார்கள்கிட்ட கேள்வியை கேளுங்க. அதே போல் எடப்பாடி அவர்களோட கட்சியில் பயணிக்கிறாங்கல்ல நம் சமூகத்தை சார்ந்த அண்ணன்கள் ஓட்டு கேட்டு வருவாங்கள்ல, ஏன்னா இது அவங்கள வந்து சட்டை பிடிக்கிறதுக்கான ஒரு சரியான நேரங்கள். வர்ற பாராளுமன்ற தேர்தல் வருது, இதில் வேறு பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து நட்டுக்கிட்டு போயிடுச்சு, பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் கடைசியில் எலெக்ஷன் வரும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துடான்னு நினைக்கிறேன், சரியா? சரி பார்ப்போம், அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சரியா? அப்போ நம்ம யாரை கேள்வி கேட்கணும்? நம்ம மக்கள் வந்து இப்போ முகநூலில் வந்து நம்ம சகோதரர்கள் வந்து நிறைய பேர் எழுதுறீங்க, நீங்கள் யாரை கேள்வி கேட்டு எழுதணும் அப்படின்னா, அந்த கட்சியில் பயணிக்கிறீங்களே ஐயா, ஏன் அவங்க தலைவர் பார்வைக்கு கொண்டு போகல, ஏன் செப்டம்பர் 11 உங்கள் தலைவரை வர வைக்க முடியல, அந்தளவுக்கு கூடவே அவங்கள்ட்ட வந்து தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன்ட்டு தான் கேட்க முடியும், நம்ம உறவுகள்கிட்ட தான் கேட்க முடியும்.
அதை விட்டு நீங்கள் எடப்பாடி அவர்கிட்டையோ இல்லை முதல்வர் ஸ்டாலின்ட்டே நீ போட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஏன்னா சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தேவேந்திர உலகத்துக்கு சமூக நீதி பண்ணாதுன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி. ஒரு சில பேர் கேட்கலாம், என்னப்பா இவ்வளோ பேசினா பிஜேபி விட்டுட்டா அப்படின்னு, பிஜேபிக்கு அடுத்த கான்செப்ட் வரேன் சரிங்களா? அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இளைஞர்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுத்தளத்தில் நீங்கள் அவரை கேள்வி கேட்குற விட்டுட்டு அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் உள்ள உறவுகளுக்கு இதை கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க. இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்த ஒரு நியூஸு, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படின்னா, தேமுதிகவில் இருந்து பிரமிளதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பசுமன் சொல்லிக்கிறாராம். அதை பார்த்துட்டு நம் அந்த கட்சியில் பயணிக்கக்கூடியவங்க ஒரு சில பேர் வந்து கொந்தளிச்சிருக்காங்க. அதாவது அப்போ தேசிய திராவிட முற்போக்கு கழகம், நாங்கள் வந்து சமத்துவ நீதி சமூக நீதினு பேசுகிறீங்க, ஐயா இமானுவேல் சரணருக்கு வரமாட்டீங்க, ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா நீ அங்கே போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கொந்தளிச்சிருக்காங்களாம். அது சம்மந்தமாக அடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக அந்த சம்மந்தமான தகவல் வந்துச்சு அப்படின்னா நம்ம மூவேந்தர் மீடியாவில் அதை பதிவு பண்ணுவோம் சரிங்களா? அதனால் வந்து அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், அந்த சமூகத்தோட ஒற்றுமை, அந்த சமூகத்தோட அரசியல் பலம் சரிங்களா? இன்றைக்கி தேவேந்திர உள்ள வேலை சமூகத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்குதோ அதே மாதிரி தான் முக்குளத்தோர்லேயும் அமைப்புகள் இருக்குது. ஆனால் முக்குளத்தோர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கட்சி இயக்கங்கள் கடந்தாலும் சரி, நீ முக்குளத்தோர் சமூகத்தில் நீ டிஎம்கேல இரு ஏடிஎம்கேல இரு அது எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ பிஜேபியில் இரு காங்கிரஸில் இரு அது எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ மதிமுகவில் இரு இல்லை தேமுதிகவில் இரு அது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் சமூகம் கோரிக்கை அப்படின்னு வரும்போது ஒன்றா நில்லு அப்படின்றதில் அந்த சமூகம் தெளிவாக நிற்கிது இன்ன வரைக்கும் சரிங்களா? எல்லா கட்சியிலையுமே பயணிக்குது, ஆனால் அவங்க சமூகத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து தெளிவாக முதல்வர் பார்வைக்காக இருக்கட்டும், முன்னாள் முதல்வர் பார்வையாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை பார்வைக்காக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் உள்ள முக்கியமான புள்ளிகளோட பார்வைகளாக எல்லாருக்குமே அந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்க அரசியலில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், நான் சொல்ல விரும்பலை, இதை பதிவு பண்ணும்போது கூட ஒரு சில அண்ணன்மார்களுக்கு வருத்தங்கள் வந்து வரலாம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அதோடய அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்குது. அப்போ நம்ம தான் அரசியல் அடிப்படை புரிதல் இல்லாமல் அந்த இரும் திராவிட கட்சிகளுக்கும் நம்ம வந்து மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுக்கிட்டு சரிங்களா, அந்த கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு இதில் ஏன் நம்ம வந்து சமூக உறவை பற்றி பேசணும்? நீங்கள் உண்மையிலே அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த கட்சியில் நான் பயணிங்க நான் வேணான்னு சொல்ல கிடையாது, விடுதலை சித்தையில் பயணித்தாலும் சரி, பாமகவில் பயணித்தாலும் சரி, டிஎம்கேயில் பயணித்தாலும் சரி, ஏடிஎம்கேயில் பயணித்தாலும் சரி, மதிமுகவில் பயணித்தாலும் சரி, தேமுதிகவில் பயணித்தாலும் சரி, பிஜேபியில் பயணித்தாலும் சரி, காங்கிரஸில் பயணித்தாலும் சரி, எதில் வேணாலும் நீங்கள் பயணிங்க, உங்களோட தரத்தையும் தராதரத்தையும் கூட்டிக்கங்க சரிங்களா, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் சமூகம் அப்படின்னு வரும்போது உங்களால் குரல் கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா குரல் கொடுங்க, இல்லை அப்படின்னா சமூக ரீதியாக ஓட்டு கேட்டு உள்ளே வராது, அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். இதை நம்ம மானமுள்ள ஈரமுள்ள ரோசமுள்ள நம் தேவேந்திரர்கள் வந்து சிந்திக்கணும். நமக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறா, யார் நம்மளை அங்கீகரிக்கிறா, யார் நமக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்குறா அப்படின்றத நம்ம மக்கள் உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். அப்படி யார் வந்து நம்ம ஐயா இமானுவேல் சரணருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இந்த சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு தெரியுதோ அந்த கட்சிக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஓட்டு போடுங்க. அதே சமயம் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து செய்யும்னு பார்த்தா அதுக்கான எந்த முகாந்தரமும் இல்லாமல் இருக்கிறது சரிங்களா? ஒரு பக்கம் பிஜேபியும் திராவிடங்கள் என்ன செஞ்சோ அதே வேலை, அதுக்கு காரணம் வந்து சொல்கிறாங்க நிறையா ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு. இதை பற்றி நம்ம தலைமைகளும் வந்து இன்னும் முழுமையாக பேசலை, கூட்டணியில் தான் இருக்காங்க, ஆனால் இருந்தும் இதை பற்றி ஒரு வாய்வோட திறக்கலை. அது என்ன காரணம் அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியல. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இயக்கம் சின்ன சின்ன இயக்கங்களை குற்றம் சொல்கிறாங்க, சரி ஆளுமையில் இருக்க நீங்களாக சரியாக இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் அந்த கோரிக்கையை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த சமூக மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறேன்னே தெரியாமல் பித்து பிடித்து குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அதனால் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, அக்டோபர் 30 செப்டம்பர் 11 ஒப்பிட்டு பேசாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்குள்ள மன வருத்தங்கள் வந்து வரும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடையாது, அவங்க பல்லடும் காலங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க குருபூஜைங்கிறத விமரிசையாக கொண்டாடிட்டு வராங்க. நம்ம வந்து குருபூஜை வந்து மறைந்த சந்திரபோஸ் அண்ணன் அவர்கள் தொடங்கி வச்சு இன்றைக்கி நம்ம தொடங்கி கொண்டு வந்துகிட்ருக்கோம் சரிங்களா? அவங்கள முன்னெடுப்புன்றது முன்னாடி அந்த எப்படி சொல்கிறது, சிவாஜி கணேசன் அந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஐயா முத்துராமலிங்கம் அவரை பற்றி பாட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வரும். அந்த காலகட்டங்கள்லேயே தேவர்
தேவர் ஃபிலிம் இந்த மாதிரி விஷயங்களில் சினிமா துறைகளில் முதற்கொண்டு அவங்க கால் பதிச்சு ஒரு சரியான நிலைப்பாட்டில் இருக்காங்க. அவங்க அவங்களோட அரசியலை தெளிவாக செய்கிறாங்க. சினிமா துறையாக இருக்கட்டும், இல்லை வந்து அரசியலாக இருக்கட்டும், இல்லை வணிகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஆனால் நம்ம தான், நாமளும் மேலே ஏற மாட்டோம், ஏறுறவங்களும் ஏற விட மாட்டோன்ற மனப்பான்மையில் நம்ம இருக்கிறோம். ஸோ குறைகள் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்கே தவிர்த்து வந்து தலைவர்கள கிடையாது. முதல்வர் ஸ்டாலினையோ இல்லை முன்னாள் முதல்வர் எடப்பாடியோ நம்ம குறை சொல்கிறது தவறு. நம்ம மக்கள் தான் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நீங்கள் அவங்களோட ஆதரவு நிலைப்பாட்டை வந்து என்ன தான் பண்ணாலும் கடைசியில் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாண்டா, கோட்டரை வாங்கிட்டு வாக்கள் குத்திடுவாண்டா அப்படின்ற, கோட்டருக்கும் கோழி பின்னாடி விலை போயிடுவாண்டா அப்படின்ற மனப்பான்மையில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவான நிலையில் இருக்குது. அப்போ நம்ம தான் தெளிவான நிலையில் அரசியல் ரீதியாக நம்ம பயணிக்கணும். வருகின்ற 2024 தேர்தலை தேவேந்திரகுல வேளாளர்களோட இந்த தேர்தலாக பார்க்கணும். நம்மளோட அரசியல் பணம் என்ன அப்படின்றத, அரசியலில் நம்ம யார் என்பதை வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்த இருக்கக்கூடிய பல்வேறு அரசு கட்சிகளுக்கு வந்து சரியான சவுக்கடி கொடுக்குமானால் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எல்லா கட்சியும் நம்மளை கண்டு அஞ்சும். இன்றைக்கி வன்னியர்களை கண்டா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அஞ்சுது. விசிகாவை கண்டா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அஞ்சுது. சரிங்களா? அப்படித்தான் ஒவ்வொரு சமூகத்தை கண்டாலும், முக்குளத்தோர்கள் கண்டாலும் சரி, எல்லாத்த கண்டும் அஞ்சுது. ஆனால் அஞ்சாத ஒரே சமூகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தை தான். நம்ம சமூகத்தை நினச்சி தான் எந்த அரசியல் கட்சியும் பயப்படுறது கிடையாது. ஏதோ கொஞ்சம் பிஜேபின்னா கொஞ்சம் பயப்படுதுன்னு சொல்லலாம். ஏன்னா போன டைம் வந்து ஒரு சில பேர் கேட்கலாம், என்னடா அவ்வளோ தூரம் பேசின பிஜேபியை பற்றி பேசலையே அப்படின்னு. பிஜேபி பற்றி சொல்லணும் அப்படின்னா, போன முறை அப்படி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து வரல, கடுமையாக சில விஷயங்கள் வந்து சொன்னோம். அப்போ நீங்களே எங்களுக்கு வந்து அரசியல் கண்டி தான் நீங்கள் இது பண்ணுறீங்களா, அப்போ உணர்வு பூர்வமாக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு நம்ம கேள்விகள் எழுப்பினோம். அதே போல் அண்ணன் பொண்ணு பாலகணாதி என்னன்ட்டு வந்து நம்ம கோரிக்கையில் வச்சோம். தம்பி இந்த முறை வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, அடுத்த முறை கண்டிப்பாக மாநில தலைவர் வந்து வருவார் அப்படின்னு சொன்னார். அதனால தான் மக்கள் பயணத்தில் அண்ணாமலை அவர்கள் இருந்தாலும் செப்டம்பர் 11 பரமக்குடி போகலன்னா தேவேந்திர உல வேளாளர் சமூக மக்கள் நம்மளை வச்சு செஞ்சிருவாங்கன்னு தெரிஞ்சு தான் அங்கே அண்ணாமலை அவர்கள் வந்து மரியாதை செலுத்தினது. பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் வந்து மரியாதை செலுத்தினாங்க. ஸோ பிஜேபிக்கு எந்த அளவுக்கு வந்து அழுத்தங்கள் கொடுத்து இந்த மாதிரி வர வச்சோமோ, அதே போல் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள் அதை அழுத்தம் கொடுக்க வேண்டியது நம்ம மக்கள் அந்த அரசியல் கட்சியில் சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட்ட நம்மளோட அந்த கோபங்களாக இருக்கட்டும், இல்லை கருத்துக்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட தான் நீங்கள் வைக்கணுமே தவிர்த்து வந்து அதை விட்டுட்டு முதல்வர் ஸ்டாலின்கிட்டையோ முன்னாள் முதல்வர்கிட்டையோ வந்து பேசுகிறது ஒரு பயனும் இல்லை. அவங்க இந்த சமூகத்தை நாயை விட கேவலமாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் வந்து நம்ம வைக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளில் இந்த அரசு வந்து செவிசாய்க்கிற கிடையாது, நம்மளை ஒரு பொருட்டாகவே இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அரசு விழா, மாற்றி மாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆட்சியில் அமருது, ஆனால் நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டேங்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க அவங்க சாதி அரசியலில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் அரசியல் நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம இன்னும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு நம்ம ஏமாளியாக இருக்கிற வரை ஏமாறுபவர் ஏமாறந்தொட்டியும் ஏமாற்றுபவர் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து அவங்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு, முக ஸ்டாலினையோ எடப்பாடியோ குறை கூறுவதை விட்டுவிட்டு நம் அந்த கட்சியில் ஆதரிக்கக்கூடியவர்கள் சரியான மனநிலை சரியான முடிவெடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளோட கோரிக்கையிலும் நிறைவேறும். நம்மளுடைய செப்டம்பர் 11 வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள் வைத்துக்கொண்டு செப்டம்பர் 11 யாரெல்லாம் ஐயாவோட குருபூஜைக்கு வரணும் அப்படின்றத வந்து அடுத்த காணல் வந்து தெள்ள தெளிவாக நான் பதிவுன்றேன். அதே போல் இன்றைக்கு எல்லாருமே இன்றைக்கி வன்னிய தேவேந்திர உதய மக்கள் நம்ம என்ன தான் பேசினாலும் இன்றைக்கி பாமக கொண்டு நம்மளை வச்சு அரசியல் தான் பண்ணுது. அது அடுத்த காணலில் அந்த விரிவாக அதை பற்றி நான் பேசுகிறேன். என்னை பொறுத்தளவு சமூக வலைத்தளங்களில் எடப்பாடி அவர்களையோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களையோ வந்து கடுமையாகவோ இல்லை வந்து அவர்களை கேள்வி எழுப்புறதை விட்டுவிட்டு அந்த கட்சியில் பணியக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து தொடர்பு கொண்டு முடிஞ்ச மட்டும்
நீங்கள் கேளுங்க, அதை விட்டு விட்டு அவங்கள்ட்ட அவங்களோட கேள்விகளை வந்து எழுப்புங்கன்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மறுநலக்குடிகளான பல்லரனும் மல்லரனும் பாண்டியரனும் தேவேந்திர குலவேளா சமுதாய உறவுகள் சுயசாதி பற்றையும் பிரசாதி நற்பேந்தோடனு சொல்லிக்கிட்டு மீண்டும் அத்தக்கான சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.